தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. ஓகே பிரதர், மான்முகி இதய தீபம் புரட்சி தலைவி அம்மாவுடைய செல்வாக்காலே நமக்கு கிடைத்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றைக்கு சிலரின் சுயநலத்திற்காக இழந்துவிட்டு நிற்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருடைய நிலை, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், 5 ஆண்டுகளுக்கு இவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினால்தான் அந்த பகுதியை வளர்ச்சி காண முடியும், அந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்ய முடியும், அம்மாவுடைய செல்வாக்காலை வெற்றி பெற வைத்தோம், இன்றைக்கு அவர்கள் சிலரின் சுயநல ஆசைக்காக தங்களுடைய பதவி இழந்து நிற்கிறார்கள் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற நிலையிலே பதவி இழந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி மதுரையிலே நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு திடீரென்று ஒரு சந்திப்பு நடைபெற்று மர்ம சந்திப்பாக, அந்த சந்திப்பினுடைய விளைவாக மேல்முறையீடு பின்தள்ளப்பட்டு 18 MLAக்களுடைய அந்த நிலையை, அவருடைய உணர்வுகள் எல்லாம் பின்தள்ளப்பட்டு தங்களுடைய அதிகார பசிக்காக இன்றைக்கு திடீரென்று ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுக்கு நாம் பல்வேறு காரணங்களை அலசி ஆராய்கிறோம். மதுரையிலே ஏறத்தாழ 95 ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஹோட்டல்கள் இருக்கிறது. அதிலே நம்முடைய சுற்றுச்சாலையில் அமைந்திருக்கிற பப்பீஸ் ஹோட்டலில் இன்றைக்கு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் அங்கே தங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி இழப்பிற்கு பின்னாலே அவர்கள் இருவரும் ஒரு சேர அந்த பப்பீஸ் ஹோட்டலில் தங்கியது மிகப்பெரிய ஒரு மர்மத்தை, இன்றைக்கு சந்தேகத்தை உண்மையான தொண்டர்களிடத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது. நான் இதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக சொல்லவில்லை. இதுவரை டிடிவி தினகரன் அவர்கள் எத்தனையோ முறை ஊடக நண்பர்களை சந்திக்கிறார்கள், எல்லா விஷயங்களையும் பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தீர்களானால் ஒரு முறை கூட மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின் அவருடைய செயல்பாட்டை டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சனம் செய்ததே கிடையாது. அவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை எத்தனையோ விமர்சனம் செய்கின்றார்கள் மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள். அதை எதிர்த்து எந்த அறிக்கையும் அவர் வெளியிடுவது கிடையாது. திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களோ தலைவர்களோ ஊழல் வழக்கிலே விடுதலை பெற்றால் முதலிலே வாழ்த்து சொல்கிறார். அவர்களுடைய பணிகளுக்கு வாழ்த்து சொல்வதிலே அவர் காட்டுகிற ஆர்வம், அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை கண்டித்தோ அல்லது அவருடைய செயல்பாட்டை குறை கூறியோ, அம்மாவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசை கலைக்க வேண்டும் என்று மூச்சுக்கு 300 வரை கூப்பாடு போடுகிற டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முறை கூட இதுவரை ஸ்டாலின் அவர்களை ஏன் விமர்சனம் செய்யவில்லை? ஒன்று தைரியம் இல்லையா, அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு பயப்படுகிறாரா, அல்லது திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறாரா, ஸ்டாலின் அவர்களோடு உறவு வைத்திருக்கிறாரா, அல்லது ஆர்கே நகரில் அவர் வாக்குகளை விட்டு கொடுத்ததற்காக தன் வாக்கை அவர் அடக்கி கொள்கிறாரா என்பதையெல்லாம் இன்றைக்கு உதயகுமார் கேட்கவில்லை, மக்கள் கேட்கிறார்கள், தொண்டர்கள் கேட்கிறார்கள். ஆகவே தான் அந்த பப்பீஸ் ஹோட்டலிலே அவர்கள் இருவரும், உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் தெரியும், இதை இதுவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தங்கிய அந்த விடுதியிலே மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் தங்க மாட்டார்கள். ஏன்னால் 2 தொண்டர்களும் அங்கே சென்று சந்திப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். இது நடைமுறையாக ஒரு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இவர்கள் இருவரும் ஒரே அறையில் தங்கினார்களா என்று நான் சொல்வதற்கு இல்லை, ஒரே விடுதியிலே தங்கினார்கள், ஒரே நேரத்திலே தங்கினார்கள், ஒரே நாளிலே தங்கினார்கள். சரி, தங்கிவிட்டால் போகட்டும், உதயகுமார் உங்களுக்கு என்ன கவலை என்று கூட நீங்கள் கேட்கலாம். அவர்கள் இருவரும் தங்குவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட முடிவு மேல்முறையீடு, அவர்கள் இருவரும் தங்கியதற்கு பின்பாக எடுக்கப்பட்ட முடிவு இடைத்தேர்தலை சந்திக்கிறோம். அப்படியானால் அந்த 18 MLAக்களுடைய ஜனநாயகத்தினுடைய கருத்துக்கள் அங்கே குழிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறதா? இவர்களுடைய பதவி ஆசைக்காக, இவர்கள் பதவியை பிடிப்பதற்காக யாரை பலி கொடுத்தாலாவது? இன்னைக்கு 18 MLAக்கள் பதவி கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் தோத்தா என்ன,
வாங்க மக்கள் மன்றத்தில் போவோம், மக்கள் மன்றத்தில் தோத்ததுக்கு பிறகு மக்கள் மன்றத்தில் தோத்தா என்ன, அடுத்த மக்கள் மன்றத்தில் பார்த்துக்குவோம்னு அவங்க வசனம் பேசுவாங்களே தவிர, இந்த 18 எம்எல்ஏகள் அம்மாவுடைய செல்வாக்கோடு மக்களுடைய உழைப்போடு தொண்டர்கள் உழைப்பாலே பதவியை ஒருவருடைய சுயநலத்திற்காக இழந்துக்கிறாங்க. ஆகவே டிடிவி தினகரன் அவர்கள் ஸ்டாலினை இதுவரை விமர்சனம் செய்யாதது ஒரு மர்மமாக இருக்கிறது. அவர் வாழ்த்து ஊழல்களை விடுதலை பெற்றவருக்கு வாழ்த்து சொல்வது தமிழர் என்ற முறையிலே சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு அம்மாவின் அரசை தலைமை தாங்கி வழிநடத்துகிற மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்குரிய சுத்த தமிழர், அவர் பச்சை தமிழர், அவர் அவரை மட்டும் ஏன் தமிழன் என்று சொல்லி வாழ்த்த மாட்டேங்கிறீர்கள். ஆகவே இது முழுக்க முழுக்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்து இன்றைக்கு அம்மாவுடைய உயிர் போவதற்கு கூட இன்றைக்கு திமுக எந்த அளவுக்கு காரணமாக இருந்தது, எத்தனை பொய் வழக்குகளை தொடுத்தார்கள், அவரை எத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார், மன வேதனைக்கு ஆளாக்கினார், அத்தனை பொய் வழக்குகள் இருந்துமே அம்மாவர்கள் விடுதலை பெற்றார்கள். மேல்முறையீடுக்கு மேல் மேல்முறையீடு செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் வேதனையோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தங்களுடைய அதிகாரத்திற்காக இது போன்ற அம்மா இல்லை என்கிற அந்த தைரியத்தில் இதுபோன்று செய்வதை எந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இது இந்த மர்மம், இந்த மர்மம் முடித்து காலத்தால் அவிழ்க்கப்படும், இந்த கள்ளத்தொடர்பு காலத்தால் கட்டவிழ்க்கப்படும், இந்த உறவு என்றைக்கு நிலைக்காது. அவர்கள் எல்லாம் திருப்பி பேசிதான் தீர்ப்பு வந்தோடனே யாரும் சொல்லல, அவங்க எல்லாம் பாபநாசத்துல இருந்தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில். இனிமேல் தானே காலங்கள் தான் பதில் சொல்லும், எந்த கேள்விக்குமே காலங்கள் தான் பதில் சொல்லும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 18 பேருடைய குரல்கள் நசுக்கப்படுகிறதோ, அவர்களுடைய கருத்துக்கள் அங்கே நசுக்கப்படுகிறதா, அதுக்கு மரியாதை தரப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனால் அங்கே இருக்கிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, இவர்கள் வந்து சட்டமன்ற எனக்கு தெரிஞ்சு உயிரோடு இருக்கிற போது இடைத்தேர்தல் நடந்த வரலாறு நான் பார்த்ததில்லை. ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது இடைத்தேர்தல்னு சொன்னால் இந்த நிலைக்கு யார் காரணம், அவங்க எங்களை பலி சொல்கிறாங்க. சட்ட மீறலும் விதி மீறலும் இருந்தால் அது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும். சட்ட மீறல் யார் செய்வது? இப்போ பேனரை பார்த்தீங்கன்னா கிழிக்கிறேன்னு சொல்லி, முதலமைச்சர் பேனரையும் துணை முதலமைச்சர் பேனரை கிழிக்கிறேன்னு சொல்லி தெய்வ திருமகனாருடைய திருவுருவ படைத்திருக்கிற பேனரை கிழிச்சிருக்கிறாங்க. நாங்கள் தமிழர்களை சாமியாக வணங்குகிற அம்மாவுடைய பேனரை கிழிச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக? அவர் வந்து தேவருடைய புகழோடு நம்முடைய புகழை வைத்து அரசியல் செய்ய நினைத்தார்கள். ஆனால் அவருடைய புண்ணிய பூமியான பசுமொழியிலே தனக்கு வரவேற்பு பதாகைகள் இல்லை. ஆகவே தனக்கு வரவேற்பு பதாகைகள் இல்லாமல் தான் அங்கே சென்றால் தன்னுடைய அரசியல் செல்வாக்கு கேள்விக்குறி ஆகுமோ என்கிற அச்சத்தில் 20 அடி தூரத்தில் நின்று கொண்டு அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடியவர்கள் முன்னால் கிழித்து கொண்டே போகிறார்கள், இவர்கள் பின்னால் சிரித்து கொண்டே போகிறார்கள். தெய்வ திருமகனாவுடைய திருமுறை படத்தை கிழித்தால் அது எந்த பாவத்தை போய் சேர்ப்பது? சித்தராக விளங்கிய, எந்த ஆசாபாசத்திற்கும் இல்லாமல் விளங்கிய சித்தர் அவர், அந்த சித்தரின் திருவுருவ படத்தை கிழித்திருக்கிறார்கள். புரட்சித்தலை அம்மாவுடைய திருவுருவ படத்தை கிழித்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், நிழலின் மீது யுத்தம் செய்வதற்கு வீரனாக நீங்கள் எப்படி காட்டிக்கொள்ள? இது எதை காட்டுகிறது? அவருடைய மிருக குணத்தை காட்டுகிறது. உள்ளே ஒழித்து வைத்து புதைத்து வைத்திருக்கிற மிருக குணத்தை காட்டுகிறது. எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்தால் இது போன்ற காட்டு தர்பார்களை நாடு முழுவதும் நாங்கள் நடத்துவோம் என்பதைத்தான் இந்த செயல் காட்டுகிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பார்த்து அவங்களெல்லாம் கையிலேயே கட்டவிழ்த்து விடுவதெல்லாம் வன்முறை தான், அராஜகம், காட்டு தர்பார், மிருக குணம், கொடூர குணம், கொலைவெறி தாக்குதல், நிழலின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லா இடங்களும் அங்கே வீடியோ இருக்குது. ஆத்திரத்திலே புத்தி இழந்து இந்த நிகழ்விலே அவர்கள் இன்றைக்கு வீடியோ கவரேஜ் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் முன்னெச்சரிக்கையாக கூட அதை அணைச்சிட்டு கூட அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் இது போன்ற செயல்கள் என்பது மக்களால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து காந்தி தேசம், இந்த அகிம்சையை கடைபிடிக்கிற நாடு. புரட்சித் தலைவர் இதய தேவ அம்மாவர்கள் ஒருபோதும் வன்முறையை விரும்ப மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் வன்முறையை விரும்பியதல்ல. வன்முறையை வெறுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இங்கே வன்முறையை விதையாக விதைப்பது என்பது இது நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, ஒரு ஆபத்தாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும்.
எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.